திருச்சிற்றம்பலம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் நம்முடைய தமிழ்மொழி. இந்த தமிழ்மொழி வந்து மிக இலக்கண தொன்மை, இலக்கண இலக்கிய தொன்மையானது. இது மொழிகளுக்கெல்லாம் மூத்தது. அதனால தான் தாய்மொழிங்கிறோம். மற்ற எந்த மொழிக்கு தாய்மொழின்ற பேர் கிடையாது, தாய் தமிழ்ன்ற பேர். மொழிகளுக்கெல்லாம் முதன்மையானது, மூத்தது. மூன்று கழகங்கள், மூன்று கழகங்கள்னால் தமிழில் கழகங்கள்னு சொல்லுவோம், வடமொழி சொல்ல சங்கம்னு சொல்லுவோம். மூன்று தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், மூன்று சங்கங்களை கழகங்களை கண்டது. இறையனாரான சிவபெருமானாலேயே ஆராயப்பட்ட மொழி. அப்படிப்பட்ட தொன்மையான மொழியை நம்ம தமிழர்கள் மூன்று விதமாக பிரித்திருந்தார்கள். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்னு. இயற்றமிழ்னா நம்ம பொதுவாக எழுதுற பேசுகிற தமிழ். இசைத்தமிழ்னா இசைக்குனே ஒரு தமிழ், பாடல்களுக்குனே. நாடகத்தமிழ் கூத்துத்தமிழ்னு சொல்லுவாங்க, நாடகத்தமிழ் அல்லது கூத்துத்தமிழ். நாடகங்கள் அந்த மாதிரி போட்டு மக்களை வந்து கூத்தின் மூலமாக நல்ல கருத்துக்களை பரப்புறது, அதுதான். வேற உலகில் வேற எந்த மொழியிலையுமே நீங்கள் பார்க்கவே முடியாது. இசைக்குன்னு ஒரு தமிழ் உருவாக்குனது தமிழர்கள் தான். இது முதல் சங்கம் இருக்குல்ல, தலைக்கழக காலத்திலேருந்து இருக்குது இந்த இசைத்தமிழ்ன்றது. இசைக்குன்னே உருவான தமிழ். எந்த மொழியிலையுமே உலக நாகரிகம் தோன்றியதுன்னு ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதில் கூட இதை நீங்கள் இசைத்தமிழை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அப்படி இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் வந்து, நம்ம தமிழ் மக்கள் கலைகளோடு வாழ்ந்தவங்க, கலைகளோடு வாழ்ந்தவர்கள், ரொம்ப மிக்க ரசனையோகம் கலையாக வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்தவர்கள். அதனால இசைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இசைதல், இசைதல்னா அதோடு பொருந்தது. அப்படியே மனம் லயிக்க, மனம் வந்து ஒன்றுபடுறது, ஒன்றுபட்டு பொருந்துறது. அந்த நல்ல நல்ல விஷயங்களையும் நல்ல நல்ல கதைகளையும் இசை மூலமாக வெளிப்படுத்துதல். இப்போ இருக்க இசை மாதிரி தாறுமாறான பொருளற்ற இசை இல்லை. அப்படி ஒரு மனத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய இசை, அதான் இசைத்தமிழ். நம்ம மனசையே இசைய வைக்கிறது. இந்த இசைத்தமிழ் வந்து பண்டைய காலத்திலேருந்து இருக்குது. இந்த இசையினாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது பாணன் பாடினின் இருப்பாங்கள்ல, பாணர்கள். அவர்கள் தான் இசைத்தமிழ்னாலே நமக்கு ஞாபகம் வருவாங்க. ஏன்னா அவர்கள் தான் அந்த பாடலை முறையாக பயின்று இசை மீட்டி விதவிதமான தமிழ் இசை கருவிகளை மீட்டி பாடல் பாடுவர் அரசவையில், அரசர்கள் முன்பு. இந்த பாடனும் பாடினியும் மூவேந்தர்கள் இருக்காங்கள்ல, சேர சோழ பாண்டிய மன்னர்கள், மூவேந்தர்களும் இந்த பாணன் பாடினியை மிக்க சிறப்புடன் நடத்தினார்கள். இந்த பாணன் பாடினி வந்து மற்ற யார் வந்து அரண்மனைக்குள்ளே வந்தாலும் அனுமதி பெறணும், மன்னனை பார்க்க அனுமதி பெறணும். ஆனால் மூவேந்தர்களுமே இந்த பாணன் பாடினி இன மக்களுக்கு முன் அனுமதி பெறாமையே அரண்மனைக்குள் வந்து மன்னரை பார்க்கும் அதிகாரத்தை வழங்கியிருந்தார்கள். அந்த அளவுக்கு இசைக்கும் இசை பாடும் வல்லுநர்களுக்கும் நம்ம மூவேந்தர்கள் மதிப்பு கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருந்தார்கள். இந்த பாணன் பாடினி இவர்களை பற்றிய வரலாறுகள்லாம் இருக்குது. கூத்தராற்றுப்படை, பெரும்பாநாற்றுப்படை, சிறுபாநாற்றுப்படை, இதெல்லாம் படித்து பார்த்தா அந்த பாணன் பாடினியோட இசை வல்லுமை, அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பக்தி காலங்கள்னு வந்துச்சு பாருங்கள், 9வது நூற்றாண்டு, 8வது, அந்த மாதிரி பக்தி இலக்கியங்கள் தோன்றின பிறகு தேவாரம் பாடும்போது தேவார மூவரில் ஞானசம்மத பெருமான் கூடவே பாணர் ஒருத்தர் இருந்தார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திருநீலகண்ட யாழ்ப்பாண நயனார்னு. அவர் யாழ் மீட்டி திருஞான சம்பந்த பெருமான் கூட தேவாரம் பாடிக்கிட்டே போவார். அதே மாதிரி ஆழ்வார்களில் ஒரு பாணர் இருந்தார், திருப்பான் ஆழ்வார். அவரும் மிக்க புகழ்மிக்கவர் திருப்பான் ஆழ்வார். அவருடைய கதை எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி இசை வந்து முன்பு தொன்று தொட்டே நம்ம பழக்கத்திலையும் பழக்க வழக்கத்திலையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் இசை ஏய்ந்து வந்திருந்தது. அதன் பிறகு வேறு எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது. என்னென்னா ஒரு வீட்டில் ஒரு சோகம், ஒரு துன்பகரமான நிகழ்ச்சி நடந்தால், ஒரு இழவு நடக்கும் பொழுது அங்கும் பெண்டிர்கள் தங்களுடைய வருத்தத்தை சோகத்தை இசை மூலமாக வெளிப்படுத்தினர். அதற்கு ஒப்பாரி பாடல் என்று பெயர். இது வேறு எந்த மொழியிலையுமே கிடையாது. நீங்கள் ஒப்பாரி பாட்டுங்கிறது ஒரு சோகத்தை கூட இசை மூலமாக வெளிப்படுத்திய பெண்டிர் தான் நம்ம தமிழ் பெண்டிர்கள். தமிழ் மொழி அப்படிப்பட்ட மொழி. ஒப்பாரி பாட்டுன்னு வேறு எங்குமே கிடையாது, தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்குது. அப்படி இசை வந்து வாழ்க்கையோடு கலந்தது. நாட்டு நடும்போதும் சரி, வேலை செய்யும் போதும் சரி, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஆணோ பெண்ணோ ஏதாவது ஒரு பாடலை இசைத்து கொண்டே தான் வேலை செய்வார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இசை ஊன்றி போனது. இந்த அதன் பிறகு இந்த தொல்காப்பியர் வந்து இசையை பற்றி மிக அழகாக குறிப்பு எழுதுகிறார். பெரிய பாடல், நான் ரெண்டு வரி மட்டும் சொல்கிறேன். இசையோடு சிவனிய நரம்பின் மறைய என்மனார் புலவர் அப்படின்றாரு.
இசையோடு அந்த எண்மனார் புலவர்னால் நன்கு தெரிந்த புலவர்கள் இசையோடு அந்த நரம்பை மீட்டுவார்கள். நரம்புன்றது இங்கே யாழை குறிக்கும். யாழ் தான் பண்டைய தமிழ் இசை கருவி. வீணைன்றது அப்புறம் வந்தது. யாழை மீட்டி பாடுவர்னு தொல்காப்பியர் சொல்கிறார். தொல்காப்பியர் காலமே இடைச்சங்க காலம் தான், கிமு 2000 தான். ஆனால் அதற்கு முன்பு தலைச்சங்க காலத்திலிருந்தே இந்த இசை இருந்ததுன்னு தொல்காப்பியருடைய நூல் கூறுகிறது. அதை முழுதாக படித்தா தெரியும். அதன் பிறகு என்னவாயிற்று, இந்த இசை தமிழ்லாம் இப்போ தமிழிசை யாருமே விரும்புகிறதில்லை. தமிழிசைனா அந்த ராகங்கள் வச்சு பாடுறோம்ல கீர்த்தனைகள், கீர்த்தனைகளை உருவாக்குனது தமிழர்கள் தான். அதை அடுத்த இதில் பார்க்கலாம். அந்த தமிழிசை வந்து மிக தமிழ் மொழி வந்து கடவுளோடு நெருங்கிய மொழி. தமிழிசையும் அப்படித்தான். அதை பாடப்பட தமிழிசைகளை இசைக்க இசைக்க, இசை தமிழை இசைக்க இசைக்க நம்மளை சுற்றி நல்ல ஒரு அதிர்வலைகளும் மனதிற்கு இனிமையும் தோன்றும். பின்னாடி இந்த இசை தமிழ்றது எப்படி அழிந்தது என்றால், வர்ணாசிரம தர்மம் வந்த பிறகு பாணன் பாடினி என்பவர்கள் அரசவைக்குள் நேரே போகும் அதிகாரத்தை இழந்தனர். இந்த வர்ணாசிரம முறை வந்து அவர்களை தீண்டத்தகாதவர்கள், நீங்கள் இசை எழுப்புவர்கள், சாதாரண கீழ்நிலையில் உள்ளவர்கள் என்று பிரித்து அந்த ஒரு 4 இடத்திற்கு அவர்களை கொண்டு வந்ததனால் மன்னர்கள் காலத்தில் முக்கியத்துவம் பெற்றவர்கள் பின்னால் வந்த காலத்தில் பின்னால் வந்த அந்த ஏற்றத்தாழ்வின் காரணமாக அவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள். அதன் பிறகு அவர்களுடைய பாடும் திறனும் குறைந்து குறைந்து இன்று இசைத்தமிழ் என்ற ஒன்றே மிகவும் குறைவாகிவிட்டது. பண்டைய இசைத்தமிழ் என்பது இல்லை. நவநாகரிகமான இசைத்தமிழ்கள் எல்லாம் உள்ளன. ஆனால் பண்டைய அந்த பாணன் பாடினி அவர்களாகவே எடுத்து வரி எடுத்து அமைத்து இசைப்பாடும் அந்த இது வந்து காலப்போக்கில் வர்ணாசிரம ஏற்றத்தாழ்வு காரணமாக அவர்களை உள்ளே அரண்மனைக்குள் அனுமதிக்காமல், மற்ற தெருக்களுக்குள் அனுமதிக்காமல் அவர்களை ஒதுக்கியதன் விளைவாக அந்த இசைத்தமிழ் கொஞ்சம் அழிந்து விட்டது. இருக்கும் இசைத்தமிழிலும் நிறைய வடமொழி பாடல்கள், நிறைய தெலுங்கு கீர்த்தனைகள் எல்லாம் பாடப்படுகின்றன. தமிழ் இசை என்பதும் தேவாரம், திருவாசகங்கள், நாட்டுப்புற பாடல்கள், தமிழ் செய்யுள்கள் இவற்றை இசையமைத்து பாடுதல் என்பதும் பாடுபவர்களும் இன்று அரிதாகிவிட்டார்கள். இந்த இசைத்தமிழில் என்னென்ன இசைக்கருவிகள்லாம் பயன்படுத்துகிறாங்க பண்டைய தமிழர்கள் அப்படின்றத அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.